விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 11 வட்டாரங்களிலும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் வட்டம் மெட்டுக்குண்டு மற்றும் சென்னல்குடி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மத்திய அரசின் அஞ்சல் நிலையங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்களான செல்வமகள் மற்றும் ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விவசாயத்தில் நவீன முறைகளை கையாண்டு அறிவியல் பூர்வமாக விவசாயம் செய்து அதிக லாபம் ஈட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு வேளாண்மையில் மத்திய அரசின் திட்டங்களும் எடுத்துரைக்கப்பட்டன. புகையில்லா சமையல் அறையை உருவாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள உஜ்வாலா திட்டம் குறித்தும் பாதுகாப்பான முறையில் சிலிண்டர் பயன்படுத்துவது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதுகுறித்து பயனாளி மெட்டுக்குண்டைச் சேர்ந்த பானுபிரியா தெரிவிக்கையில், நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரீ சிலிண்டரை பற்றி கேள்விப்பட்டேன். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கே கேஸ் டெலிவரி பண்ணுறவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த உஜ்வாலா சிலிண்டர் வாங்குறதுக்கு. இதில் மற்ற சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மானியம் வருது, பட் இதில் பார்க்குறப்ப எனக்கு 300 ரூபாய் வந்து மானியம் கிடைக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா மந்த்லி மந்த்லி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வர்றதுனால அது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்குது. கண்டினியூ ஆகுறப்ப இப்போ நான் கண்டினியூ ஆகுது பெர் மந்த் 300 அப்படின்னா கண்டினியூ ஆகுறப்ப எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங்ஸாக இருக்குது. உஜ்வாலா திட்டத்தின் மூலம் தங்கள் ஏஜென்சி வாயிலாக 2000-க்கும் மேற்பட்ட இணைப்புகளை இலவசமாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கிறார் ஐஓசி முகவர் பெருமாள். பெண்களுக்கு புகையில்லா சமையல் அறையை உருவாக்குறதுக்கு நமது பிரதம மந்திரி மோடிஜி அவர்கள் இலவசமாக மக்களுக்கு சிலிண்டர் கொடுத்துட்ருக்காங்க. நான் எங்கள் கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட 2600 பேருக்கு இது வரைக்கும் இலவசமாக கொடுத்துருக்குறேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஸ்கீம்லையும் ஒரு 220-225 பயனாளிகளுக்கு நான் இலவசமாக சிலிண்டர் கொடுத்துருக்குறேன். இந்த இலவச கேஸ் கிடைச்சதுனால எங்களுக்கு வேலைப்பழு அதாவது சமையல் அறையில் சீக்கிரமாக வேலை செய்துட்டு கணவன்மார்களையும் குழந்தைகளையும் சீக்கிரமாக அவரவர்கள் வேலைக்கு அனுப்புவதற்கு ரொம்ப உதவியாக இருக்குது என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் விருதுநகர் மாவட்ட மக்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.